ஒரு மனிதன் முன்பு செய்த கர்மம்தான் அவனை ஒரு கயிறு போல் கட்டிப்பிடித்து இழுக்கிறது என்பதை பற்றி விளக்கும் எளிய கதை. ஓ வானரரே, என்னை காப்பாற்றுவதை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ராமர் தன் மனதை செலுத்துவதில்லை என்பது இனிமையானதும் வரவேற்கத்தக்கதும் ஆகும் என்பதால் சந்தேகமில்லை. ஆனால் அவர் துயர நெருப்பால் நிரப்பப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி எனக்கு விஷமாக இருக்கிறது. ஒரு மனிதன் செல்வம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது அழுத்தும் துன்பத்தில் பிடியில் இருந்தாலும் சரி, இந்த இரண்டு நிலையிலுமே ஒரு மனிதன் முன்பு செய்த கர்மம்தான் அவனை ஒரு கயிறு போல் கட்டிப்பிடித்து இழுக்கிறது. ஓ உயர்ந்த வானரரே, மனிதனால் விதியை வெல்ல முடியாது என்பது நிச்சயம். பல துர்சிஷ்டங்களாலும் துயரமான அனுபவங்களாலும் அழுத்தப்பட்டிருக்கும் சுமத்திரையின் புதல்வர் லட்சுமணன், நான் மற்றும் ராமர் ஆகியோரின் உதாரணங்களையே பார்ப்போம். கப்பல் உடைந்து போய் நீந்தியே மறுக்கரைக்கு செல்ல முயல்பவரை போல் ராமர் இருக்கிறார். அவர் வீசப்பட்டிருக்கும் துயர கடலை சாதாரணமாக வழியில் அவர் எப்படி கடப்பார்? அரக்கர்களை அழித்து ராவணனை கொன்று இலங்கையை வென்ற பின் அவர் என்னை எப்போது சந்திக்கப் போகிறார்? ஓராண்டு முடிவதற்கு இன்னும் மீதமுள்ள சில நாட்கள் தான் என் உயிர் இருக்கப் போகிறது. எனவே விஷயங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்று ராமனிடம் கூறும். வானரரே, ராவணன் எனக்கு கொடுத்துள்ள ஓராண்டு கால அவகாசத்தில் இது 10வது மாதம். இன்னும் 2 மாதங்கள் தான் மீதம் இருக்கின்றன. அவனுடைய சகோதரர் விபீஷ்ணர் என்னை திரும்ப கொண்டு விட்டு விடும்படியும் ராமனிடம் ஒப்படைத்து விடும்படியும் அதுதான் சிறந்த வழி என்று இனிமையான சொற்களால் அவனுக்கு ஆலோசனை கூறினான். ஆனால் அவன் அதை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னை திரும்ப கொண்டு விட வேண்டும் என்ற யோசனை ராவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. காலத்தின் பழியாக இருக்கும் அவனை யுத்த காலத்தில் எதிர்கொள்ள மரணதேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஓ வானரரே, விபீஷ்ணருக்கு அனலா என்று ஒரு பெண் இருக்கிறாள். அவருடைய மூத்த மகளான அவள் அவளுடைய தாயாரால் இங்கே அனுப்பப்பட்டாள். அவளே இந்த விவரங்களை என்னிடம் சொன்னாள். ஓ உயர்ந்த வானரரே, என் கணவர் என்னிடம் வருவார் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏனெனில் என் கணவர் தூய்மையானவர், பல உயர்ந்த பண்புகள் உள்ளவர். ஓ வானரரே, ராமர் முன்முயற்சி, ஆண்மை, சக்தி, கருணை, நன்றி, துணிவு, மேன்மை ஆகியவை ஒன்றிணைந்தவர். தன் சகோதரர் லட்சுமணரின் உதவி கூட இல்லாமல் 14,000 அரக்கர்களை தனியாகவே அழித்த அவர் ஒவ்வொரு எதிரியின் மனதிலும் நடுக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த உயர்ந்த மனிதரை எந்த துயராலும் அசைக்க முடியாது. இந்திரனின் சக்தியை இந்திராணி அறிந்திருப்பது போல் ராமனின் சக்தியை பற்றி நான் முழுமையாக அறிவேன். அரக்கர் சேனை என்ற நீர்பரப்பை வீரம் மிகுந்த ராமர் அவருடைய அம்புகள் என்னும் கதிர்களால் வற்ற செய்து விடுவார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.